हेलो एवरीवन, இந்த வீடியோல நம்ம யூசேஜ் ஆஃப் வாலா வாலி வாலே பத்தி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நபரை வந்து கை காட்டி பேசும்போது, அதாவது வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆக்குபேஷன் வச்சு நம்ம பேசுவோம் இல்லைங்களா. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கை காட்டும் போதும் நம்ம இந்த வாலா அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஒரு நபரை கை காட்டுறோம் அப்படின்னா, அவர் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா வாலா, இதே பெண்ணாக இருந்தாங்கன்னா வாலின்றத சேர்த்து பேசணும். அதே மாதிரி வந்துட்டு நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா வாலே, வாலா வாலி வாலே. ஸோ இப்போ வந்து பால்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தூது வாலா, தூது வாலா. இதே வந்து பால்காரம்மா அப்படின்னு சொல்கிறோன்னா தூது வாலி அப்படின்னு சொல்லணும். இதே வந்து பால்காரர்கள் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறோம் அப்படின்னா தூத் வாலே, தூத் வாலே. அதே மாதிரி பூக்காரர் அப்படின்னா ஃபூலு வாலா. இதே ஒரு பெண்ணை கைக்காங்க பூக்காரம்மா அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபூலு வாலி. அதே மாதிரி நிறைய பேர் அப்படின்னா ஃபூல் வாலே. கண் கண்ணாடி செய்பவர், கண் கண்ணாடி செய்பவர். சஷ்மா, சஷ்மா அப்படின்னா கண் கண்ணாடி. சஷ்மா பனானே வாலா, சஷ்மா பனானே வாலா. ஓகே, சஷ்மா பனானே வாலா அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து சஷ்மா வாலா அப்படின்றது பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். வை? பிகாஸ் சஷ்மா வாலா அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்கே கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் ஒருத்தங்களை பாயிண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி, கண்ணாடி போட்டுட்ருக்கிறவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். இதே வந்து சஷ்மா பனானே வாலா அப்படின்னா வந்து கண்ணாடி செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து காய்கறிக்காரர், இது வந்து சப்ஜி பேச்னே வாலா. இந்த இடத்துல வந்து பேச்னேங்கிறது அவசியம் கிடையாது, சப்ஜி வாலான்னு சொன்னோம்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் காய்கறிக்காரர் அப்படின்னு. இந்த பேச்னேங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணலைனாலும் ஓகே தான். ஓகே, சப்ஜி பேச்னே வாலா. மீன்காரர் அப்படின்னா மச்லி பேச்னே வாலா, மச்லி பேச்னே வாலா. இல்லை மச்லி பேச்னே வாலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வாலான்றதெல்லாம் வாலி அப்படின்னு போட்டோம்னா ஒரு பெண்ணை குறிக்கும், வாலேன்னு போட்டோம்னா நிறையா பேரை மீன் பண்ணுறோம், அந்தந்த ஆக்குபேஷனை சேர்ந்தவங்கள அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்லைன்னா யாரையாவது பாயிண்ட் பண்ணுறக்கோ இந்த வாலா வாலி வாலேங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வீட்டில் வேலை செய்கிற அம்மா அப்படின்னு சொல்லும்போது காம் வாலி பாய், காம் வாலி பாய். காம் வாலி அப்படின்னு சொன்னோம்னாலே போதும், இருந்தாலும் அந்த பாய் அப்படின்னு அந்த மகாராஷ்டிரா சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா காம் வாலி பாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றாவதாக இருப்பது, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா, நம்ம இப்போ ஷாப்புக்கு போகிறோம், ஏதாவது ஒரு பொருளை வந்து இதை இங்கே இருக்குங்க அங்கே இருக்குது அதை எடுத்து காட்டுங்க இதை எடுத்து காட்டுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதாங்க அந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அப்படின்னு நம்ம கை காட்டுறோம் அப்படின்னா தீஸ்ரா வாலா, தீஸ்ரா வாலா, த தேர்ட் ஒன். சிவப்பு நிறத்தில் இருப்பது, அதே மாதிரி அந்த கலர் வச்சு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோ அந்த ரெட் கலருங்க, அந்த ரெட் கலர் ஒன்றுங்க, அந்த மாதிரி சொல்கிறது வந்து லால் வாலா, அந்த மாதிரி ஹராவாலா அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ஜென்ரலாக வாலா வாலி வாலேங்கிறது ஒருத்தங்களோட ஆக்குபேஷன் வச்சு ஒருத்தங்களை சொல்கிறது, இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம். ஓகே, இதே வந்துட்டு இன்னும் இந்த சென்டென்சஸ்லேயும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தமிழில் வந்துட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, நான் போக போகிறேன், நான் எடுக்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், அந்த மாதிரி. அதாவது லிட்ரலாக நம்ம போய் சாப்பிட்றது கிடையாது, நம்ம அடுத்ததாக செய்ய நினைக்கக்கூடிய ஒரு இது, நம்ம இன்டென்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கோம்னா அடுத்ததாக நான் இது செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஓகே, நான் வந்து இப்போ ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நான் அப்பாட்ட சொல்ல போகிறேன் அர்த்தம். ஸோ போய் சொல்கிறோன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம மனசில் அது வச்சுருக்கோம், அந்த இன்டென்ஷன் இருக்குது, நான் போய் அப்பாட்ட இதை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது. ஓகே, அந்த மாதிரி அந்த போ அப்படின்னு வரும்போதெல்லாம் இந்த வாலா வாலிங்கிறத சேர்த்திக்கிறோம். இதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம பேசிக்காக நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, மேக்கு ஹூ தும்முக்கு ஹோ பாக்கிக்கெல்லாம் ஹே, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி வாலா வாலி வாலேங்கிறத போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஒன் நான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, வேர்ப் ப்ளஸ் போகிறேன். இப்போ வந்து போ அப்படின்றத வச்சே நம்ம சொல்லலாம், நான் போக போகிறேன், போக போகிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா மே ஜானே வாலா ஹூ, மை ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் நே ப்ளஸ் வாலா ஹூ அப்படின்றத சேர்த்துணும். ஸோ இந்த வேர்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓ சவுண்ட் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஜாவோ ஆவோ லோதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேஸ் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும், ஆ ஜா அந்த மாதிரியெல்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜா ப்ளஸ் நே ஜானே அப்படின்னு சொல்லணும், மே ஜானே வாலா ஹூ. இதே வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க, அதே இதை சொல்லலாம்,
நான் போக போகிறேன் ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே ஜானே வாலி ஹூ. அதே மாதிரி அவன் இவன் வரும்போது அவன் போக போகிறான் அப்படின்னா வ ஜானே வாலா ஹே, வ ஜானே வாலா ஹே. நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டெல், ஐ எம் கோயிங் டு சி. அந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே ஃபார்ம் தான் இது. அதே மாதிரி அவள் இவள்னு வரும்போது அவள்னா வ, இவள்னா யஹ். அதே மாதிரி அவன்னாலும் வ, இவன்னா யஹ். ஃபார்மேஷன் வந்து ஒரே மாதிரி தான், ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வாலா வரும், இந்த இடத்துல வாலி வரும், அவ்வளோதான். வ ஜானே வாலா ஹே, வ ஜானே வாலி ஹே, போக போகிறேன் அந்த மாதிரி. அதே மாதிரி நீ போக போகிறாய் அப்படின்னா தும் ஜா நே வாலே ஹோ. இதை வந்து ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா தும் ஜானே வாலி ஹோ. நாங்கள் அல்லது நாம் அப்படின்னு வரும்போது, ஸோ இப்போ வந்து நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நாங்கள் போக போகிறோம் இல்லை நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க கிட்டே வந்துட்டு நாங்களாம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவங்களையும் சேர்த்திட்டு நம்ம இப்போ யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களையும் சேர்த்திட்டு நம்மளாம் போகலாம், நம்மளாம் போக போகிறோம் அந்த மாதிரி சொல்லும்போது ஹம். இது ரெண்டுக்குமே ஒரே இது தான், ஹம் ஜானே வாலே ஹே. நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ஆப் ஜானே வாலே ஹே. இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோன்னா ஆப் ஜானே வாலி ஹே. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க போதும், ஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாது. அதே தான் ஒன் வேர்ப் கூட நே சேர்த்திட்டு வாலா வாலே வாலி, இது மூணில் ஏதாவது ஒன்று போடணும். ஜெண்டர் அண்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோம்னா போதும். மித்தபடி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறதே தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் அடுத்த செகண்ட்லேருந்து நடக்கக்கூடியது. அதனால் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ரெசண்ட்டுன்ற மாதிரி வந்தாலும் சரி ஃப்யூச்சர்னாலும் இந்த ஸ்ட்ரக்சர் தான். பாஸ்ட்டுக்குன்னு செப்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஓகே, அது ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், இப்போ பார்க்கலாம். இதே அவர்கள் இவர்கள்னு வரும்போது அவர்கள்னா வே அல்லது வேலோக், இவர்கள்னா ஏ அல்லது யலோக். ஸோ அவர்கள் போக போகிறாங்க அப்படின்னா வே ஜானே வாலே ஹே. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் சொல்ல போகிறேன், நான் சொல்ல போகிறேன், மே கெஹனே வாலா ஹூம். இதே ஒரு பெண் சொல்லும்போது மே கெஹனே வாலி ஹூம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே வந்துட்டு மே கெஹனே ஜா ரஹா ஹூம், ஜா ரஹி ஹூம் அப்படின்னா வந்து லிட்ரலாகவே வந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் ஸ்டைல் மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாலா வாலிக்கு பதிலாக ஜா ரஹா ஹூம், ஜா ரஹி ஹூன்றதும் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து என்னென்னா அவங்களோட பிளான் அல்லது இன்டென்ஷன் பற்றி தான் சொல்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் எடுக்க போகிறான்னா வ லேனே வாலா ஹே, வ லேனே வாலா ஹே. ஸோ எடு அப்படின்னா என்ன, லோ அப்படின்றத படிச்சிருக்கோம். அந்த லோவில் வந்து அந்த துணைக்கால் மட்டும் எடுத்துட்டோம்னா லே அப்படின்னு வரும், அது கூட நே சேர்த்துறோம். வ லேனே வாலா ஹே. உமா வாங்க போகிறாள், உமா கரீதுனே வாலி ஹே, உமா கரீதுனே வாலி ஹே. அவர்கள் செய்ய போகிறார்கள், வே கர்னே வாலே ஹே, வே கர்னே வாலே ஹே. அவள் சொல்ல போவதில்லை, அவள் சொல்ல போவதில்லை, வ நெஹி கெஹனே வாலி ஹே, வ நெஹி கெஹனே வாலி ஹே. ஸோ நெஹி வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், வ கெஹனே நெஹி வாலி ஹே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இருந்தாலும் முன்னாடி போட்டுக்கிறது மச் பெட்டர், ஈஸியாக இருக்கும் ஃப்ரேம் பண்ணுறக்கு. தருண் திருப்பி கொடுக்க போவதில்லை, தருண் வாபஸ் நெஹி கர்னே வாலா ஹே, தருண் வாபஸ் நெஹி கர்னே வாலா ஹே. வாபஸ் நெஹி தேனே வாலா ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், கர்னே வாலா ஹே அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அதாவது நம்ம இங்கிலீஷில் எப்படி ரிட்டர்ன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், கிவ் பேக் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், ரெண்டு அது மாதிரி தான் இதுவும். அவர்கள் எடுக்க போவதில்லை, வே நெஹி லேனே வாலே ஹே, வே நெஹி லேனே வாலே ஹே. நீ வேணால் பாரு, அவங்க எடுக்க போகிறதே கிடையாது, அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது அந்த மாதிரி சொல்கிறது. தே ஆர் நாட் கோயிங் டு டேக். அவன் உனக்கு தரப்போவது இல்லை, வ துமே நெஹி தேனே வாலா ஹே, வ துமே நெஹி தேனே வாலா ஹே. ஸோ துமேக்கு பலா தும்கோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், துஜே சொன்னோம்னாலும் ஓகே தான். கீதா பாடப்போவதில்லை, கீதா பாட போவதில்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாடப்போவதில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நான் வந்து ஹிந்தியில் சொல்லும்போது கீதா பாட்டு பாட போவதில்லை அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஹிந்தியில் வந்து பெரும்பாலும் நம்ம தமிழில் சிம்பிளாக பேசினாலும் ஹிந்தியில் வந்து அந்த கானான்றது சேர்த்து சொல்லுவாங்க. ஓகே,
கம்பல்சரி கிடையாது, பட் பெரும்பாலும் அப்படி பேசுவாங்க. கீதா, கானா, நெஹி, கானே, வாலி, ஹே. ஸோ கானா அப்படின்னா பாடல், இது வந்து பாடப்போவதில்லை. ஸோ இந்த கானா வந்து அவாய்ட் பண்ணுறதுனாலும் அவாய்ட் பண்ணலாம். கீதா, நெஹி, கானே, வாலி, ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். குரு இங்கே வரப்போவதில்லை. குரு யஹா நெஹி ஆனே வாலா ஹே. குரு யஹா நெஹி ஆனே வாலா ஹே. இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது பேசுகிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீ பாட்டுக்கு எதிர்பார்த்துட்ருக்க, அவன்லாம் இங்கே வரப்போகிறதில்ல அந்த மாதிரி சொல்கிறது. அவனோட பிளானே வேறு, அவனோட இன்டென்ஷனே வேறு அந்த மாதிரி சொல்கிறது. நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீர்கள், இது வந்து கேள்வி. நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீர்கள், உங்கள் பிளான் தான் என்ன, எப்போ தான் கொடுக்கறதா இருக்கிறீங்க அந்த மாதிரி கேட்குறது. ஸோ இந்த இடத்துல வந்து போகிறீங்க அப்படின்றது பதில் இருக்கிறீங்க அந்த சவுண்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ தான் கொடுக்கறதா இருக்கிறீங்க, என்ன பிளானில் தான் இருக்கிறீங்க அப்படின்றது போட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப் கப் தேனே வாலே ஹே. ஆப் கப் தேனே வாலே ஹே. இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வி கேட்குறோன்னா ஆப் கப் தேனே வாலி ஹே. அவர் இதை பற்றியா கேட்க போகிறார், அவர் இதை பற்றியா கேட்க போகிறார். கியா வே இஸ்கே பாரேமே பூச்சனே வாலே ஹேன். கியா வே இஸ்கே பாரேமே பூச்சனே வாலே ஹேன். ஸோ அவர் அப்படின்னா வே அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து வஹ் அப்படின்னு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இங்கே ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். ஓகே, ஏன்னா இங்கே வந்து அவர் அப்படின்னு இருக்குது, மரியாதையாக பேசுகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இங்கே வே அப்படின்னு போட்டும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து இங்கே வஹ் அப்படின்றதே போட்டுருவாங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்பெக்ட் காமிக்கிறதுக்கு ஹேன்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. கியா வ இஸ்கே பாரேமே பூச்சனே வாலே ஹே. ஸோ இதே வந்து அவன் இதை பற்றியா கேட்க போகிறான் அப்படின்னு இருந்துச்சுன்னா கியா வ இஸ்கே பாரேமே பூச்சனே வாலா ஹேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கே வாலா போட்டுருவோம், இங்கே வந்து ஹே மட்டும்தான், இந்த இங்கு சேர்த்திக்க மாட்டோம். ஆனால் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ஸ் வரும்போது இங்கே வேவும் போடலாம், இல்லை வந்து வஹும் போடலாம், பட் மீதி இருக்கிற இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஏன் அவர் இதை பற்றி கேட்க போகிறார், அவர் ஏன் இதை பற்றி கேட்க போகிறார், அதாவது வே இஸ்கே பாரேமே க்யூ பூச்சனே வாலே ஹே. இந்த இடத்துலையும் வஹ்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வ இஸ்கே பாரேமே க்யூ பூச்சனே வாலே ஹே. நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக போவதில்லையா. கியா ஹம் உஸ் ஃபங்க்ஷன் மே நெஹி ஜானே வாலே ஹே. நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக போகிறது இல்லையா, நம்ம பிளான் இல்லையாது அந்த மாதிரி கேட்குறது. கியா ஹம் உஸ் ஃபங்க்ஷன் மே நெஹி ஜானே வாலே ஹே. நீ எதை பற்றி எழுத போகிறாய், தும் கிஸ் பாரேமே லிக்னே வாலே ஹோ. கிஸ் பாரேமே, எதை பற்றி, இதே யாரை பற்றி அப்படின்னு வந்துருச்சுன்னா கிஸ்கே பாரேமே. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதை பற்றினா கிஸ் பாரேமே, யாரை பற்றினா கிஸ்கே பாரேமே, ஒரு கே மட்டும் சேர்த்திக்கணும். தும் கிஸ் பாரேமே லிக்னே வாலே ஹோ. நீ எதை பற்றி எழுத போகிற அப்படின்னு கேட்குறோம். நீ எவ்வளவு கொடுக்க போகிறாய், தும் கித்னே தேனே வாலே ஹோ. இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா தும் கித்னே தேனே வாலி ஹோ. அதே மாதிரி தான் இதுவும், ஓகேங்களா. ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா தும் கிஸ் பாரே மே லிக்னே வாலி ஹோ அப்படின்னு கேட்கணும். ஒரு பெண்ணை கை காமிச்சு கேட்குற போதும். அவர்கள் எத்தனை மணிக்கு இங்கே வரப்போகிறார்கள், வே கித்னே பஜே கோ யஹா ஆனே வாலே ஹே. வே கித்னே பஜே கோ யஹா ஆனே வாலே ஹே. எம்டி தன் சார்பாக ராஜாவை அனுப்ப போகிறாரா, கியா எம்டி உன்கி ஓர் சே. உன்கி ஓர் சேனா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹெம், ஓகேங்களா. ஸோ உன்கி தரஃப் சேன்னு கூட சொல்லலாம். உன்கி தரஃப் சே, ஓர் அப்படின்னு சொல்லலாம், தரஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓர் தரஃப் ரெண்டுமே வந்துட்டு ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் உன்கி அப்படின்னு சொல்கிறோம். கியா எம்டி உன்கி ஓர் சே, இல்லைனா உன்கி தரஃப், தா ரா இஃப் தரஃப். ஓகே, இங்கிலீஷில் சொல்லணும்னா TARAF அந்த சவுண்ட் வரணும். தரஃப் சே ராஜா கோ பேஜ்னே வாலே ஹே. நீங்கள் எப்போ வருண் வீட்டுக்கு போக போகிறீங்க, ஆப் வருண் கே கர் கப் ஜானே வாலே ஹே. ஆப் வருண் கே கர் கப் ஜானே வாலே ஹே. நாங்கள் இங்கே தங்க போகிறோம் என்று உனக்கு யார் சொன்னது. நாங்கள் இங்கே தங்க போகிறோன்னு உனக்கு யார் சொன்னது, எங்களோட பிளான் இதுதானு உனக்கு யார் சொன்னது, அதுதான் இதோட மீனிங். கிஸ்னே துமே பத்தாயா கி ஹம் யஹா டெஹர்னே வாலே ஹே. கிஸ்னே துமே பத்தாயா கி, கஹான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஓகே, கி ஹம் யஹா டெஹர்னே வாலே ஹே. அவன் ஏன் இங்கே வரப்போகிறான்,
वह यहाँ क्यों आने वाला है? वह यहाँ क्यों आने वाला है? அடுத்தது நான் அந்த காலேஜில் சேர போகிறேன் மே உஸ் காலேஜ் மே ஜாயின் கர்னே வாலா ஹூம் இதை ஒரு பெண் சொல்லும்போது வாலி அப்படின்றத யூஸ் பண்ணணும் அவர் இந்த ப்ராப்ளமை எப்படி சமாளிக்க போகிறார் வே இஸ் இஸ் சமஸ்யா கா ஹல் கைசே கர்னே வாலா ஹே சாரி வாலே ஹே என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ஸோ வே இஸ் சமஸ்யா கா ஹல் கைசே கர்னே வாலே ஹே ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது அதாவது என்னென்னா நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போவே நடக்கிறதா இருந்தால் கூட அது வந்து நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து அது நடக்கிறதா நம்ம கன்சிடர் செய்யணும் ஸோ நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி நம்ம பேசணும் இதே வந்து பாஸ்ட்டில் வந்து பற்றி பேசுகிறோம் ஒரு ஐடியா இப்படி எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நான் வர்றதா இருந்தேன் போகிறதா இருந்தேன் சாப்பிட்றதா இருந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் ஒன்றும் கிடையாது இதே சென்டென்சஸ் தான் அதுக்கு பதிலாக நம்ம பாஸ்ட் டென்ஸோட ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ண போகிறோம் தா தே தி ஓகே ஸோ மே ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் வாலா தா ஸோ அதாவது நேன்றது சேர்த்திக்கணும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணல அது ஓகே மே வெர்ப் அதாவது வெர்ப் கூட கண்டிப்பாக அந்த நே சவுண்ட் இருக்கணும் மறந்துடாதீங்க அது கூட வந்து வாலா தா வாலா தா இதே ஒரு பெண் சொல்வது வாலி தி தும்முக்கும் வந்து அதே தான் வாலே தே ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஹோ அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் போடுவோம் இல்லைங்களா அதாவது மேக்குக்கும் தும்முக்கும் பாக்கிக்கெல்லாம் ஹே அப்படின்றது படிச்சிருந்தோம் இங்கே வந்து ஆக்சிலரிஸை மாற்றுறோம் மேஸ்குலைனாக இருந்தால் தா வரும் ஃபெமினைனாக இருந்தால் தீ வரும் இதே வந்துட்டு ப்ளூரல் ரெஸ்பெக்ட் அதுக்கப்புறம் நீ அப்படின்னு வரும்போது தே அப்படின்ற சவுண்ட் வரும் இதே ஃபெமினைனாக இருந்தால் தும்முக்கு வந்து தீ தான் காட் இட் அவன் இவன் அது வரும்போது வஹ் அல்லது எஃப் ப்ளஸ் வ ப்ளஸ் வாலா தா இதே வந்து அவள் இவள்னு வரும்போது ஸ்ட்ரக்சர் வஹ் ஆர் எஃப் ப்ளஸ் வாலி தி அதாவது அவள்னா வஹ் இவள்னா எஃப் ஆனால் சொல்லும்போது வ அவ்வளோதான் கேட்கும் சில பேர் வந்து ஓ அப்படின்னே சொல்லுவாங்க எழுதும்போது கூட ஆக்சுவலாக அது வஹு தான் சில பேர் எழுதும்போது ஓ அப்படின்னே போட்டு எழுதுவாங்க ஓகே அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நாம் நாங்கள்னா ஹம் ப்ளஸ் வ ப்ளஸ் வாலே தே அவர்கள் இவர்கள் அப்படின்னா வே ப்ளஸ் வே ஆர் ஏ அவர்கள்னா வே அல்லது வ லோக் இவர்கள்னா ஏ அல்லது ய லோக் ப்ளஸ் வர்ப் அது கூட வந்து வாலே தே நீங்கள் அப்படின்னா ஆ ப்ளஸ் வ ப்ளஸ் வாலே தே அல்லது வாலி தி இப்போ இதுக்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் நீ இந்த பொறுப்பை ராஜுவுக்காக கொடுக்க இருந்தாய் பாருங்கள் பாஸ்டில் அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம் கியா தும் ராஜு கோ ய ஜிம்மேதாரி தேனே வாலே தே இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா கியா தும் ராஜு கோ ய ஜிம்மேதாரி தேனே வாலி தி ஸோ இது வந்து எழுதும்போது ஜ மாதிரி தான் தெரியும் பட் சொல்லும்போது ஜெட் சவுண்டில் சொல்லும் ஜிம்மேதாரி ஓகே இதுதான் வந்து இந்த லெட்டர் தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஜா ஓகே ஸோ இது வந்து இப்படி சுழிச்சு விடும்போது ஜி சின்ன ஜி இதே வந்து கீழே டாட் வந்துருச்சு அப்படின்னா இது ஜான்னு சொல்லாமல் ஜா அப்படின்னு சொல்லணும் ஜெட் சவுண்டில் சொல்லணும் ஓகே இது நல்லா நான் வச்சுக்கோங்க இப்படி போட்டோம்னா ஜா கீழே ஒரு டாட் வந்துச்சுன்னா ஜெட் சவுண்ட் நம்ம வந்து ஜான்ற சவுண்டில் சொன்னாலும் தப்பு கிடையாது பட் பெரும்பாலும் இப்படி தான் சொல்லணும் சில பேர் வந்து ஜிம்மேதாரி அப்படின்னு சொல்லுவாங்க கியா தும் ராஜு கோய ஜிம்மேதாரி தேனே வாலே தே அல்லது வாலி தி நான் இதை செய்ய இருந்தேன் நான் இதை செய்ய இருந்தேன் அப்படியே நம்ம பார்த்தது வந்து நான் இதை செய்ய போகிறேன் நான் செய்ய இருக்கிறேன் போகிறேன்னு பதிலாக இருக்கிறேன் கூட சொல்ல நான் இதை செய்கிறதா இருக்கிறேன் நான் அங்கே போகிறதா இருக்கேன் நான் இந்த படம் பார்க்கலான்னு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது பார்க்க போகிறேன் பார்க்க இருக்கிறேன் ரெண்டு ஒன்று தான் மே இசே கர்னே வாலா தா மே இசே கர்னே வாலா தா நான் இதை செய்ய இருந்தேன் ஆனால் எதனாலே நான் செய்யலை செய்யலான்னு இருந்தேன் இப்போ இல்லை அந்த மாதிரி சொல்கிறது அப்புறம் செய்யலை அந்த மாதிரி சொல்கிறோம் மே இசே கர்னே வாலா தா இதே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே இசே கர்னே வாலி தி நிலாவும் வாசுவும் இந்த மொபைலை வாங்க இருந்தார்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கே போகிறோம் இந்த மொபைலில் தான் நிலாவும் வாசுவும் வாங்குறதா இருந்தாங்க அப்புறம் ஏனோ தெரில வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது நிலா ஆர் வாசு இஸ் மொபைலுக்கோ கரீதுனே வாலே தே நிலா ஆர் வாசு இஸ் மொபைலுக்கோ கரீதுனே வாலே தே இந்த இடத்துல வந்து இந்த வாசுக்கு பதிலாக ஒரு பெண் பேரே வருது அப்படின்னா இங்கே கம்பல்சரியாக வாலி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது ப்ளூரல் பொறுத்த வரைக்கும்
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாலேன்னு போட்டோம்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். நிலா அவர் வாசு இஸ் மொபைலுக்கோ கரீதுனே வாலே தே. நான் இதை செய்ய இருந்தேன், நீ எதை செய்ய இருந்தாய்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் இது, திடீர்னு அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அதை கேன்சல் பண்ணோம். அப்போ நம்ம வந்து சொல்லி வந்துச்சு, நான் இவ்வளோ ஐடியா வச்சுருந்தேன், நான் இதை பண்ணுறதா இருந்தேன், அதை பண்ணுறதா இருந்தேன், அந்த மாதிரி சொல்லுவேன். நீ என்னென்னலாம் பிளான் வச்சுருந்த அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இதை கொடுத்துருக்கேன். நான் இதை செய்ய இருந்தேன், நீ எதை செய்ய இருந்தாய்? மே இசே கர்னே வாலா தா, அல்லது வாலி தி. தும் கியா கர்னே வாலே தே, இல்லை வாலிட்டி எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜெண்டர் வாலா வாலியை மாற்றி போட்டு பேசணும். நானும் அவனுடன் விளையாட இருந்தேன், நானும் அவனுடன் விளையாட இருந்தேன். மேபி உஸ்கே சாத் கேள்னே வாலா தா, இல்லைனா மேபி உஸ்கே சாத் கேள்னே வாலி தி. அவன் நமக்கு கொடுக்க இருந்தான், அவன் நமக்கு கொடுக்க இருந்தான். அவன் கொடுக்கறதா தான் இருந்தான், இவன் தான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான். அந்த மாதிரி சொல்கிறாங்களுது. வ ஹமே தேனே வாலா தா, இல்லைன்னா அவன் கொடுக்கறதா தான் இருந்தான், ஆனால் திடீர்னு வந்துட்டு பிளானெல்லாம் மாறினாலும் அவனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி சொல்லுது. வ ஹமே தேனே வாலா தா, அவனை நீ நம்பாதே, அவன் உன்னை ஏமாற்ற இருந்தான். ஸோ அவன் நம்ம வந்து ஒருத்தங்களை பற்றி சொல்லலாம், அவன் உன்னை ஏமாத்துறதா இருந்தான், கடைசி நிமிஷத்துல எப்படியோ தப்பிச்சிட்ட, இனிமேலாவது அவனை நம்பாமல் இரு, நாங்கள் சொல்கிறத கேளு, அந்த மாதிரி சொல்கிறது. தும் உஸ்பர் விஸ்வாஸ் விஸ்வாஸ் மத் கரோ, தும் உஸ்பர் விஸ்வாஸ் மத் கரோ, வ துமே தோக்கா தேனே வாலா தா, வ துமே தோக்கா தேனே வாலா தா. நான் ஃபங்க்ஷனுக்கு சாரி அணிய இருந்தேன், நீ சுடிதார் அணிய இருந்தாயா? இது அதே மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்துச்சு, அப்போ நம்ம வந்து இப்போ கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சார் நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி கட்டிட்டு போகலான்னு இருந்தேன், நீ என்ன போட்டுட்டு வரலான்னு இருந்தேன், அந்த மாதிரி கேட்குறது. மே ஃபங்க்ஷன் மே சாடி பெஹன்னே வாலி தி, கியா தும் சுடிதார் பெஹன்னே வாலி தி. ஸோ அந்த மாதிரி கேட்குறது, நான் சாரி போடுறதா இருந்தேன், நீ வந்து சுடிதார் போடுறதா இருந்தியா, அந்த மாதிரி கேட்குறோம். கரெக்ட். ஸோ இந்த வாலா வாலிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒன்று வந்து ஒருத்தங்களோட ஆக்குபேஷன் வச்சு பேசும்போது அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒருத்தங்களை பாயிண்ட் பண்ணுறக்கு, இல்லைனா ஒரு பொருளை பாயிண்ட் பண்ணி பேசுகிறப்பவும் அந்த வாலா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து இந்த விஷயத்தை ஒரு இன்டென்ஷன் பற்றி பேசும்போது இந்த வாலா வாலி வாலேன்றதை யூஸ் பண்ணுவோம். அந்த ஆக்ஸிலரிஸ் வச்சு தான் இனிமேல் நடக்க போகிறதா, இல்லை முதல்ல இருந்த இன்டென்ஷன் பற்றி பேசுகிறோமான்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஃபார்முலாஸ் தான், அதே ஸ்ட்ரக்சர் தான், எதுவும் சேஞ்ச் பண்ணல. நடுவில் வந்து அந்த வேர்ப் கூட நே சவுண்ட், அந்த நே சவுண்ட் எப்படி சேர்த்துறது நம்ம பல லெசன்ஸில் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக, அதே ரூல் தான். நடுவில் வந்து வாலா வாலி வாலே, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.